கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி. சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள் விடுகதலினால் அவனை சோதிக்கிறதுக்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தக வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் இரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். நல்ல வார்த்தை பாருங்கள். வந்து சாலமோன் வந்து எருசலேமில் இருக்கிறார். இப்போ சாலமோனுக்குரிய கீர்த்தி பரவிச்சான். சொல்லுங்க, கீர்த்தி பரவிச்சு. கீர்த்தினா என்ன? கீர்த்தினா அவனுடைய மேன்மைகள், அவனுடைய பேர் பிரஸ்தாபம் ஆகிறதுன்ற இல்லையா, கீர்த்தி. அந்த விஷயங்கள் அப்படியே வெளியில் போயிட்டே இருது. இங்கே சாலமோனை குறித்து நாடு கடந்து போயிட்டு இருக்குது. இது அவள் வேற ஒரு நாட்டுக்கு சேர்ந்த ஒரு ராணி, ராஜஸ்திரி. இப்போ நாடு கடந்து போனவனு கேள்விப்படுறா, ஒரு சாலமோன் ஒருத்தர் இருக்கிறாராம், அவர் வந்து இப்படியெல்லாம் ஞானமாக இருக்கிறாராம், இப்படியெல்லாம் அவர் சொல்கிறாராம், இப்படியெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குதான்னு கேள்விப்பட்டாலாம். பாருங்கள், யோசிச்சு பாருங்களேன், ஞானத்துக்கும் அது கீர்த்தி பரவத்துக்கும் தொடர்பு தானே, ரொம்ப தொடர்பு இருக்குது. நீங்கள் ஞானம் உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் பேர் பிரஸ்தாபம் ஆகவே ஆகும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, ரொம்ப நல்லா அவர்கிட்ட போகும்போதெல்லாம் உங்களுக்கு சொல்லுது, சும்மா இருப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? நாலு பேர்ட்ட போய் சொல்லுங்க, சும்மா கைராசியாக நாளுன்னுவீங்க? கைராசியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த ஆளுக்கு நல்ல ஞானம், போய் பாருங்கள், சரியாயிடும், போய் பாருங்கள் அப்படின்னு. ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம், அவர் செய்கிற ஒரு காரியங்கள் என்னை பாதித்து என் வாய் மூலமாக இப்போ அவரை குறித்து நான் மற்றவங்ககிட்ட போய் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். இயேசு கூட சொன்னார் பாருங்கள், யாருக்கிட்டையும் போய் ஒன்றும் என்ன பண்ணாதீங்க. ஆனால் ஊர் ஃபுல்லாக போய் எல்லோரும் சொல்லினேங்கிறாங்க, அங்கே இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர்கிட்ட போனீங்கன்னா அவர் என்ன உணர்ச்சி செய்கிறார், சுகம் நடக்குது, அற்புதம் நடக்குது, நன்மை செய்கிறார், அவர் போதனை ஆச்சரியமாக இருக்குது, அப்படிப்பட்டவராக இருக்கிறார், கீர்த்தி பரவிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ இங்கே இந்த ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, நம்ம இடத்திலிருந்து வெளியேற்றுகிறது, அப்படியே வெளியில் போயிட்டே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், ஞானத்தை சம்பாதின்னு சொல்லும் போது நீங்கள் எதை சாதாரணமாக யோசிக்காதீங்க. ஞானத்தை சம்பாதிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் சகல சம்பத்தும் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிருந்தது. இப்போ இங்கே வரா பாருங்கள், வரும்போது சாதாரணமாக வரல, எப்படி வரா பாருங்கள், மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தக வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும், சொல்லுங்கள், மிகுதியான பொன்னையும், ஏதோ கொஞ்சம் எடுத்துகிட்டு வரல, எப்படி எடுத்துகிட்டு வரா, மிகுதியான பொன்னையும் இரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும், எல்லாத்தையும் லோட் பண்ணின்னு வந்தான். அன்றைக்கி வந்து லாரி, டென் வீலர், டுவெல் வீலர்லாம் கிடையாது. அன்றைக்கி லோடை சுமக்கிறதுக்கு இருந்தது எது? ஒட்டகம். இப்போ இந்த ஒட்டகத்தை எல்லாத்தையும் ஏற்றி லோட் பண்ணுற மிகுதியான பொண்ணு, மிகுந்த பொண்ணுங்க, நிறைய, ஏதோ கொஞ்சம் கொண்டு வரல, ஏதோ ஒரு ஒட்டகம் கொண்டு வரல, மிகுதியான பொண்ணு, மிகுதியான ரத்தினங்கள், கந்தக வர்க்கங்கள் எல்லாத்தையும் அந்த ஒட்டகத்தில் லோட் பண்ணிவிட்டு இப்போ சாலமோனை பார்க்க வரா. இப்போ சாலமோனை இதுக்கு முன்னாடி அவள் பார்த்ததே கிடையாது. சாலமோன் கருப்பா சிவப்பா எப்படி பட்டு இருப்பா எப்படி இருப்பான் எதுவுமே தெரியாது. ஆனால் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட உடனே எல்லா லோடோட வருது. இதை தான் நான் சொல்றேன், நீங்க ஞானமுடையவளா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிகுதியான செல்வங்கள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? அதுதான் சொல்றது. பணம் 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 பணம்னே நிறைய பேருக்கு பாருங்க, அந்த பண பைத்தியம் மாதிரி ஆயிட்டு இருப்பாங்க. சில நேரத்தில் எதுக்கு எடுத்தாலும் பொழுது போனால் பொழுது வந்தால் பணம் 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 ஒன்றுமே இல்லைங்க. இப்போ எதுவுமே சில ஞானம் 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 நிற்கிறான். பார்த்தீங்கன்னா அடுத்த நாட்டு ராணி அவனை பார்க்க வரும்போது கூட சும்மா வரல, ஏதோ ரெண்டு பிரிட்டானிய பிஸ்கட் பாயிண்ட் வாங்கிட்டு வரல, ஒட்டகம் ஒட்டகங்களால் லோடு லோடு பண்ணின ரத்தங்களையும் மிகுந்த பொண்ணுகளையும் கந்தக வர்க்கங்களையும் தூக்கிட்டு வந்து அவனை பார்க்க வரா பாருங்க. ஏமே அது மாதிரி சுவாசிக்கிறேன். அப்போ ஞானம் வந்தால் பணம் வருமா? வருமா? சத்தமாக சொல்லுங்கள். நீங்கள் ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னு வைங்க, நீ உங்கள் பிரச்சனை என்ன நீங்கள் டீல் பண்ணினே இருந்தீங்கன்னா, எனக்கு நடக்கலை, எனக்கு நடக்கலை, எனக்கு நடக்கலை, எனக்கு நடக்கலை, எனக்கு ஏன் அப்படி ஆகுது, எனக்கு ஏன் இப்படி ஆகுது, ஏன் எனக்கு உயர்வு வரல, எனக்கு ஏன் இப்படி வரலன்னா, உங்களுடைய மைண்டை இன்னும் நீங்கள் அந்த ஞானத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணலை.
இப்போ உங்களுடைய ஃபிக்ஸிங் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நடக்கிறதுலையே இருக்குது. அது நடந்துட்டா போதும், அது வந்துட்டா போதும், இது வந்துட்டா போதும், இது செஞ்சிட்டா போதும், அதுலேயே இருக்குது பாருங்க. இப்போ நம்ம மனம் முழுவதும் அதுலேயே இருக்கிறதுனால ஞானத்தில் போய் நம்ம இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை. இப்போ ஞானத்தில் ஃபிக்ஸ் ஆகினீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இது எது மாதிரி ஒத்துக்கிறீங்க? அதான் பிரச்சனையே. ஒரு எக்ஸாம்பிள், ஸ்கூலில் டீச்சராக இருக்கீங்க வைங்களேன், ஒரு கிளாஸ் உங்ககிட்ட கொடுக்குறாங்க, நீங்கள் டீச் பண்ணுறீங்க, எல்லா பிள்ளைங்களுமே உங்களுடைய சப்ஜெக்டில் நீங்கள் கிளாஸ் டீச்சராக இருந்தால் எடுக்கிற எல்லா போர்ஷன்லேயும் 100 அப்படின்னு வைங்க. அந்த ஸ்கூல்லேயே உங்களை என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ உங்களை என்ன பண்ணுவாங்க, அடுத்த கிரேட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? 100 எல்லா பிள்ளைங்களும் வாங்குது, அவங்க பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? என்ன பண்ணுவாங்க? யார் அந்த டீச்சர், என் பிள்ளை 100 வாங்கிறது சான்ஸே, ஆனால் யார் அவங்க உங்களை பார்க்க வருவாங்களா வரமாட்டாங்களா சொல்லுங்க? வரும்போது எப்படி வருவாங்க நீங்களே சொல்லுங்களேன். வரும்போது வெறுங்கையா வந்து, டீச்சர் டீச்சர் நீங்கள் நல்லா சொல்லி கொடுத்தீங்க, அப்படியே வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி வருவாங்க? கண்டிப்பாக ஏதாவது ஒரு அடையாறு அந்தமன் ஸ்வீட் பாக்ஸ் ஆகுது, ஒரு கேட்பரி சாக்லேட் ஆகுது, ஒரு ஒரு ரோஸ் ஆகுது, இல்லை ஏதாவது ஒரு சாரியாவது ஏதாவது கொண்டு வருவாங்களா மாட்டாங்களா சொல்லுங்க? நீங்க கேட்டிங்களா? நீங்க கேட்டிங்களா? எப்படி வருது சொல்லுங்க? எப்படி வருது? அந்த பிள்ளை 100 வாங்குது, ஆனால் அந்த பிள்ளைக்கு 100 வாங்கக்கூடிய ஞானத்தை நீங்க சொல்லி கொடுத்தவொடனே உங்க வாழ்க்கை நிறைவாய் தானே ஆகுது. இப்போ அடுத்த கிரேடுக்கு போறீங்க, அந்த அடுத்த கிரேட்லையும் 100 எல்லாம் 100, அந்த டீச்சர் எடுக்கிற கிளாஸ் எல்லாம் 100. அடுத்து என்ன பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? அடுத்த கிரேடு, அடுத்து என்ன நினைக்கிறீங்க? அந்த ஸ்கூலுக்கு நீங்கள் தான் பிரின்ஸிபல். நடக்குமா நடக்காதா? நம்ம என்ன பண்ணுவோம்? இல்லைங்க, ஒரே அரசியல் பிரதர், எவ்வளோ உழைச்சாலும் நம்மளை கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. நம்ம என்ன பண்ணணும்? 4 மாதிரி நம்ம போனோமா உட்காந்தமா எழுந்தமா வந்தோமான்னு இருக்கணும். நம்மளும் 4 மாதிரியே செய்யணும். நம்மளும் 4 மாதிரியே இருக்கணும். கடைசியில் 4 தான் தூக்கின்னு போவான். நம்ம சொல்கிறது விளங்குதா? அந்த 4 புத்தி அந்த மென்டாலிட்டியில் விட்டுருணுங்க. எதையுமே யோசிக்கக்கூடாது, ஒன்றே ஒன்று தான் யோசிக்கணும். ஞானத்தை நாம் வெளியில் கொடுக்க கற்றுக்கொள்ளணும். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா ஞானத்தினால் சம்பாதிப்பது சொல்லுங்கள், ஞானத்தினால் சம்பாதிப்பது. அப்போ ஞானத்தினால் சம்பாதிப்பது ஒரு பெரிய வெற்றியை நமக்கு உண்டு பண்ணி காமிக்கும். ஆமென்.